பஜரங்கபலி, தங்கள் வருகைக்கான காரணம் என்ன? கமுரு நாட்டின் மகாராணி திலோத்தம்மா சொர்க்கத்தில் சாபம் பெற்று பூமி வந்துள்ளார். நீங்களே ஒரு பராக்கிரமசாலி, நீங்களே மனிதர்களை முக்தி அடைய செய்வீர்களே. இல்லை குருதேவா, அவர்களின் முக்தி என் கையில் இல்லை. அப்பொழுது அதற்கு தீர்வுதான் என்ன? அந்த தீர்வுக்காக தான் உங்களை நாடி வந்துள்ளேன். நீங்களே ஒரு திவ்ய சக்தி படைத்தவர். நான் சொல்வது என்னவென்றால், மூ உலகத்தில் ராஜ்யத்தில் அமர நீங்களே தகுதி படைத்தவர். மகாபலி, அவ்வாறு நான் செய்தேன் என்றால் என்னுடைய சாதனைக்கும் முக்திக்கும் களங்கம் ஏற்படும். முனிவரே, நீங்களே ஒரு மகா யோகி. உங்கள் சக்திக்கு முன்னால் அவர்கள் சக்தி ஒன்றுமே இல்லை. அஞ்சுவது என்றால் உங்களுடைய விருப்பம். மகாபலி, என்னால் தான் இதற்கு தீர்வு காண முடியும் என்றால், திலோத்தமாவின் சாபம் நீங்கும் என்றால் நான் திரையாராஜ்யத்திற்கு செல்ல தயார். ஜெய் ஸ்ரீராம். அலக் நிரஞ்சன். முனிவரே, நீங்களா? பிரபுவின் பக்தியில் போனவரே, நாங்கள் எல்லாம் தேவர்கள். நீங்கள் ஒரு பிரகாசம், நாங்கள் இருளில் இருக்கிறோம். இந்த பிரகாசம் இருளை தேடி வந்துவிட்டதா? என்னை பார்க்க பல பேர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் மரணத்தையே தழுவினார்கள். இப்போ நீங்க நீங்களும் பிச்சை பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பிச்சை எடுக்க அல்ல, பிச்சையை கொடுக்க வந்திருக்கிறேன். உன்னுடைய சாபத்திலிருந்து உனக்கு முக்தி அளிப்பதற்காக வந்திருக்கிறேன். எனக்கு முக்தியா? நீயே என் கட்டுக்குள் இருக்கிறாய். நீ என்ன எனக்கு முக்தி கொடுப்பது? என்னுடைய வார்த்தையை கவனமாக கேட்டுக்கொள் திலோத்தமா. என்னை யாராலும் தடுக்க இயலாது. அலக் நிரஞ்சன், என்னோட கட்டிலிருந்து நீ விடுதலை ஆகலாம் யோகி, ஆனால் என்னிடமிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. திலோத்தமா, எந்த உலகமும் என்னை காயப்படுத்த இயலாது. இந்த சக்தி என்னுடைய பக்தியால் எனக்கு கிடைத்தது. கடும் தவம் செய்து பெற்ற சக்தி. திலோத்தமா, நீயும் உன் ஆணவத்தை தூக்கி போடு. திலோத்தமா, நீயும் பக்தியின் மார்க்கத்தில் வா. விட்டுவிடு உன் ஆணவத்தை, என் பிரபு உன்னையும் ஏற்றுக்கொள்வார். பக்தி தவமா? அந்த மாதிரி ஆடைய உடுத்தணுமா? வைர ரத்தனங்களை விட்டு காவி உடை அணியணுமா? அதுவும் பிரபுவின் பக்திக்காகவா? என்னுடைய இந்த வேஷத்தை கலைக்க முயற்சி பண்ணாதீங்க யோகி. இந்த அழகை தேர்ந்தெடுக்க தேவர்கள் அனைவரும் தயாராகி நிற்கிறார்கள். தமா, பெரிய பெரிய மகாத்மாக்கள் அவர்களுடைய தவத்தை உடைக்க தயாராகிவிட்டார்கள். பிரபு பக்திக்காக தவம் செய்வதா? போய்விடுங்கள், போய்விடுங்கள் இங்கிருந்து. கண்டிப்பாக செல்வேன். இந்த மாயையின் ஆணவத்திலிருந்து விடுபட்ட பிறகு. அதற்கு முன்பு நீங்கள் அந்த மாய வலையில் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த வேடம் உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். திலோத்தமா, இது மோகத்திற்கும் காமத்திற்கும் இடையில் உள்ள பிரச்சனை, ஸ்ரீக்கும் சத்தியத்திற்கும் இடையில் உள்ள பிரச்சனை. பார்க்கலாம் யார் இதில் வெற்றி பெறுவார்கள் என்று. அலக் நிரஞ்சன். திலோத்தமா, இது மோகத்திற்கும் காமத்திற்கும் இடையில் உள்ள பிரச்சனை, ஸ்ரீக்கும் சத்தியத்திற்கும் இடையில் உள்ள பிரச்சனை. பார்க்கலாம் யார் இதில் வெற்றி பெறுவார்கள் என்று. அலக் நிரஞ்சன். திலோத்தமா,
நீயே இன்று தோல்வி அடைந்தாய். ஒரு முனிவரை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அந்த முனிவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. மேனகை விஸ்வாமித்திரரின் தவத்தியே உடைத்தாள் அல்லவா? அழிக்கும் கடவுள் ஈசனையே வசியம் செய்தவள். தைரியமாக நீயும் முனிவரை வசியம் செய். உன்னோட இந்த காம சக்தியால, உன்னோட அழகால வசியம் செய். நிச்சயமா செய்வேன். யாருக்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தேனோ, இவர்தான் அந்த மகா புருஷன். பார்க்கலாம் இந்த அழகிலிருந்து எப்படி தப்பிப்பார் என்று. நானா? இல்லை, அந்த முனிவரா? குருதேவா, எங்கே போய்விட்டீர்கள்? இதே போல எப்பொழுதும் என்னுடன் இருப்பீர்களா? என்னை கைவிட மாட்டீர்களே? திலோத்தமா, இந்த மூ உலகிலும் உன்னை போல் யாரும் ஆட முடியாது. உன் மாயையில் இருந்து தப்பவே முடியாது. என் ஜீவன் முழுவதும் நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன். உங்கள் சேவைதான் என் பிராப்தம். உங்களை நம்புகின்ற பெண்கள் அனைவருக்கும் ஏமாற்றம் தானா? என்னை உங்கள் வசம் படுத்திவிட்டீரே. தில்லுத்தம்மா, உனக்கு இன்னும் அந்த நேரம் வரவில்லை. நானும் உனக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த அழகான இதழ்களை கடித்து பசியாற்றிக் கொள்ளவா? குருதேவா, என்ன அதிசயமா இருக்கே, பிச்சை வாங்காம போயிட்டு இருக்காரு. அட, இவனும் ஒரு புத்தி கெட்ட முனிவன் போல இருக்கு. சுவாமி, எங்கிருந்தாய் நீ? உன்னை பிரிந்து என்னால் ஒரு கணம் கூட இருக்க இயலாது திலோத்தமா. சுவாமி, பேராசை பெருங்கேடு என்று தெரியாதா உங்களுக்கு? இதை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆசை கிடையாது. எனக்கு ஒன்றுதான், என்ன தெரியுமா? அது, சூரியன் உதிக்கவே கூடாது, அப்பொழுதுதான் நீ என்னுடனே இருப்பாய். ஆனால் என் வாழ்க்கையில் சூரிய உதயம் மிகவும் அவசியம். அப்படி என்றால் நம்ம குழந்தைக்கு தாயாக போற. என்ன சொல்கிறாய் திலோத்தமா? அலேக் நிரஞ்சன், ஏய், இவ்வளவு அழகான பையன், எந்த வயசுலயே சன்னியாச ஆயிட்டானே. மகாராஜா, மகாராஜா, உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. என்னது, ஆண் குழந்தையா? எடுத்துக்கொள், இந்த எடுத்துக்கொள், இந்த செய்தியை அனைவருக்கும் கூறு. மகாராஜாவிற்கு குழந்தை பிறந்ததென்று அனைவருக்கும் இனிப்பை வழங்கி கொண்டாடுங்கள் கடவுளே. இப்ப அமைதியா தூங்கணும், ரொம்ப விளையாடியாச்சு. சரியா? சரி, நீ சொன்ன கேட்க மாட்டேன். நேத்து நான் சொன்ன கதையை இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். அந்த ராஜகுமாரன் அவனோட குதிரையில வேகமா ஏறி உட்கார்ந்தான். அப்புறம் கபடா 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 கபடா, குதிரை ஓடினா கபடா இருந்தாலும் சத்தம் வரும்.
என்னை மறந்து விட்டீர்களா? நான் யாரையும் மறக்கல. எனக்கு என் மீனாட்சி ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? ஹே திலோத்தமா, நீ என்னுடைய உயிர், எனக்கு எல்லாமே நீதான். குருதேவா! கோரக், கோரக், கோரக். யாரு கோரக்? யாரு கோரக்? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணு, கனவுதான், கனவு. தூங்குங்க சுவாமி. கோரக், யாரா இருக்கும்? என் சுவாமி என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்களா? இல்ல இல்ல கோரக, நான் உள்ள வரவே விட மாட்டேன். இந்த ராஜ்யத்தில் எந்த முனிவர் வந்தாலும் அவர்களின் தலை துண்டு துண்டாக வெட்டப்படும். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். முனிவரே, என்னுடைய குரலுக்கு ஏன் பதிலளிக்கவில்லை? நீங்களும் என்னை போல் ஒருவர் தானே? பெயரை கெடுத்த குருவோட சிஷியனுக்கு இந்த கூட்டத்தில் இடம் கிடையாது. காலிஃப்நாத், கோரக்நாத், உன்னோட குரு எங்களை போல சாமியார்களை அவமதிச்சிட்டாரு. உலகத்துல நல்ல வழி சொல்ற அவரே தப்பான பாதையை நோக்கி போயிட்டாரு, நரகத்தை நோக்கி போயிட்டாரு. கிடையாது, என்னுடைய குரு அந்த மாதிரி கிடையாது, நான் நம்ப மாட்டேன். அப்படிதான் நடந்திருக்கு. விபச்சாரிய மணந்து சந்யாசத்தை கைவிட்டுட்டாரு. எங்களுடைய கூட்டத்துல பெண்களோட பெயரை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், அவ்வளவு கடும் தவம். ஆனால் அந்த மகேந்திரநாத் பெண்களின் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். காலிப்நாத், என் குருவை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இது அனைத்தும் பாவம். பாவம் புண்ணியத்தை பற்றி பேசுகிறாயே, செல், நேரில் சென்று பார்த்து விட்டு வா. காலிப்நாத், ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் நானே என் குருதேவரை அழைத்துக் கொண்டு வருவேன். குரு இல்லாமல் நான் வரமாட்டேன். அதுவரை இந்த அலக் நாமத்தை நான் விடமாட்டேன். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், குருதேவா!